அனைவருக்கும் வினோத்தமையின் பணிவான வணக்கங்கள். இந்த வீச்சு வலை வந்துட்டு சேலத்துக்கு அனுப்பினோம், ஒரு 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு. ஸோ அந்த நண்பர் அனுப்பின பதிவு தான் இது. நிறைய திலேப்பியா மீன்கள் பிடித்த ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருந்தாப்புல. ஸோ அதை நீங்களும் கண்டு மகிழறதுக்காக தான் உங்களுக்கு இதை பதிவேற்றம் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து பெரிய சைஸ், அதாவது ஒரு 3 விரலுக்கு இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது 40 mm உள்ள வலை கொடுக்கறது. அதாவது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.5 கிலோ 6 கிலோ 4.25 கிலோ வரைக்கும் வர இந்த வலை வெயிட்டு. 5 பேட்ச் கொடுப்போம் நம்ம. 14 அடியிலேருந்து 15 அடி கூட வைத்து கொடுப்போம். ஸோ இந்த வலை வந்துட்டு அவர் மீன் பிடிச்சி எனக்கு பதிவேற்றம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி தான். நிறைய நண்பர்கள் எனக்கு அது மாதிரி வீடியோவும் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு அவங்களும் வலை மேக் பண்ணியிருக்காங்க. முடியாதவங்க நம்மக்கிட்ட அனுப்பி அதை சரி செய்து கொடுக்கவும் நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த பதிவுலாம் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணி கொடுக்குறேன். ஒரு பொருளை நம்ம நேசித்து அதை இறையாக வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் வருமானத்தை ஏற்றிக்கலாம். பொய் திருடு இல்லாமல் நல்ல ஒரு மனுஷனாக வாழறதுக்கு ஒரு கைத்தொழில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும். நான் படிச்சிருந்தாலும் எனக்கு இந்த கைத்தொழில் வந்துட்டு நிறைய என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இதை உதவி பண்ணும்பொழுது, அதை நம்ம இறையாக பார்க்கும்பொழுதும் அந்த இறை சக்தி நமக்குள்ளே வர்றதை நம்ம உணர முடியுது. நான் உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணர்வீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். எப்போ வீச்சு வலை வாட்ட போனாலும் கிழக்கு திசையை பார்த்து ஒரு 3 முறை உங்களுடைய வலையை நெத்தி போட்டுக்கு நேராக்கா நீங்கள் தூக்கி தூக்கி வச்சுட்டு நீங்கள் வலையை வாட்ட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீன்கள் நிறைய கிடைக்கும். செய்து பாருங்கள், பலன் உங்களுக்கு அதுவுமே கிடைக்கும். இதை வச்சுட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கலாம். யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் வந்துட்டு நம்ம ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல் இந்த மாதிரியான வாழ்க்கைகள் வாழ்ந்தாலுமே நம்ம குடும்பம் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாப்பு வைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. வாழ்க யோகம், யோகம் இல்லாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.